இங்கு பிரியாதே இந்த பந்தம், ஏழு ஜென்மம் தொடரும் சொந்தம். இந்த உறவுகள் என்றும் விடுகதே, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. வாங்க ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். வாங்க அர்ச்சனா, நீ போய் தண்ணி எடுத்து வை, நான் மீதி வேலையெல்லாம் பாக்குறேன். சரிம்மா. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்த்து பார்த்து சொல்லி கொடுக்கறாரு. அவர் மட்டும் சப்போர்ட் பண்ணலனா நிச்சயமா நாம இந்த போட்டிய பத்தி நினைச்சு கூட பாத்துக்க முடியாது. அவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அர்ச்சனா. பெரியப்பாவுக்காக நான் இந்த போட்டியில கலந்திருக்கேன். இதை நான் நல்லபடியா முடிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும். கபடின்றது ரொம்ப கவனமா விளையாட வேண்டிய ஒரு விளையாட்டு. இதுல நாம உடல் பலத்தை விட மூல பலத்தையும் நம்பணும். அப்படியே நடக்கும் கார்த்திக், நீங்க கவலைப்படாதீங்க. அதான் நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம்ல. அது மட்டும் இல்லாம நீங்க கடமையை மட்டும் செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா உங்களை தெம்போட்டுறதுக்காக பெரியம்மா நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு வழியா நீங்க சிரிச்சிட்டீங்க. சரி வாங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி இறக்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் வேணும்ல. நீ ரொம்ப சரியா சொன்ன. என்னால முடிஞ்ச பெஸ்ட நான் கொடுப்பேன். அர்ச்சனா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம கிராமத்திலேயே இருக்கிற மாதிரி இருந்தா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? போறேனுங்க. Oh.
சரி கார்த்திக், எல்லாம் ஓகேதான், ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன? உங்களுக்கு தான் சைக்கிள் ஓட்ட தெரியாதே. கார்த்திக் அர்ச்சனா, சகி எல்லாரும் உங்களை கூப்பிடுறாங்க, சீக்கிரமா வாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பசிக்குதான். சரி சகி, நீ போ, நாங்க வரோம். ஓகே. இன்னைக்கு நம்ம கதை கந்தல் ஆயிருக்கோம். நல்லவேளை பெரியம்மா இத பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லல. ராகுல், நீ ரொம்ப பயப்படுற. ஏன், உனக்கு பயம் இல்லையா? இது வழக்கமா நடக்கிறது தானே, இந்த தடவை பாத்துட்டாங்க, இனிமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப உனக்கு பயமாவே இல்லையா? வீட்டாளங்களை பார்த்தா நம்ம எதுக்கு பயப்படணும்? அவங்க ரொம்ப கோவப்பட்டா நம்ம சாரி சொல்லிடலாம். மறுபடியும் அவங்க கோவப்பட்டாங்கன்னா நம்ம டிராமா பண்ணிட வேண்டியதுதான். அதான் நீ ஏற்கனவே பண்ணிருக்கியே, நீ வீட்டை விட்டு ஓடினப்போ. எனக்கு எல்லாம் தெரியும், நீ வீட்டை விட்டு ஓடினப்போ என்ன நடந்துச்சு. எல்லாரும் கோவத்தை மறந்து உன்னை மன்னிச்சுட்டாங்கல்ல. ஒருவேளை பெரியம்மா அப்படி ஏதாவது நடந்துகிட்டு இருந்தா நானும் அப்படிதான் பண்ணிருப்பேன். இனிமே நம்ம என்ன செஞ்சாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யணும். சரி, ஒரு உண்மையை சொல்லு, என் கூட வெளியில வந்தது உனக்கு பிடிச்சதா இல்லையா? எனக்கும் ரொம்ப பிடிச்சது, உன் கூட வெளியில வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண. அது மட்டும் இல்லாம நீ கியூட்டா வேற இருக்க. தேங்க்ஸ். கார்த்திக், உடம்பெல்லாம் வலிக்குதாப்பா? இல்ல, என்கிட்ட மறைக்கிற இல்ல. இப்படி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இத பார்ப்பா, போட்டியில இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டா மனசுல இருக்கிற பயத்தை முதல்ல வெளியேற்றணும். என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எல்லாத்தையும் வெளியேற்று. முழு மூச்சோட கான்சென்ட்ரேட் பண்ணு. மத்த எல்லாத்தையும் மேல இருக்கவும் பார்த்துப்போம். நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க பிரிப்பா. நீங்க எப்பவும் இதே மாதிரி நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுங்க. நீங்க என் கூட இருந்தா தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. எனக்கு வாக்கு கொடுங்க பிரிப்பா, இதே மாதிரி நீங்க எப்பவும் எனக்கு வழிகாட்டியா இருக்கணும். நீங்க இல்லாம என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. உன்னோட கனவு இந்த ஜென்மத்துல நனவாகாது தம்பி. இவங்க விளையாடுறத விட நம்ம ஊர் சின்ன பசங்க கூட நல்லா விளையாடுவாங்கல்லப்பா. என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். எப்படியும் ஊருக்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. அப்ப நம்ம யாருன்னு இவங்களே தெரிஞ்சுப்பாங்க. அப்பா கார்த்திக் தான் போன் பண்ணி சொன்னாரு, ஆனா என் மனசு உடனே கிளம்பி போன்னு சொல்லிச்சு. இந்த சாக்குல மேட்ச பார்த்த மாதிரி இருக்கும், அந்த ஊரை பார்த்த மாதிரி இருக்கும். மாப்பிள ரொம்ப நல்லா முடிவெடுத்திருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்மந்தியோட பேரை காப்பாத்துறதுக்காக ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்காரு. அம்மா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்லி இவ்வளவு நேரம் ஆச்சு, ராதிகா கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லையே. இன்னும் அந்த வார்த்தை வரலையே. ஐயோ, மாப்பிளைக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா? அப்புறம் மாப்பிளைக்கு கபடி வேற ஆட தெரியாது, என்ன பண்ணுவாருன்னு சொல்லுவாளே. என்னங்க நீங்க, பெரிய சம்மந்தியோட பேரை காப்பாத்த எவ்வளவு செஞ்சாலும் அது கம்மியா தான் இருக்கும். நம்ம மாப்பிளையே எடுத்துக்கோங்க, அவர் மட்டும் குறைஞ்சவரா என்ன? நீங்க வேணா பாருங்க, பெரிய சம்மந்தியோட பேரை காப்பாத்திட்டு தான் வருவாரு. பெரியப்பா, இன்னொரு கதை சொல்லுங்களேன். சரி, இன்னொரு நல்ல கதை சொல்றேன் பாரு, இது ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு அஞ்சு பசங்க இருந்தாங்க. அந்த அஞ்சு பசங்களும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பெரியப்பா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் எனக்கு ஞாபகத்துக்கு வரலம்மா. ராஜா பசங்க பண்றத நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாரு. உங்களுக்கு இந்த கதை தெரியுமா கார்த்திக்?
என் சின்ன வயசுல பெரியப்பா தான் எனக்கு சொல்லுவாரு. கார்த்திக், இந்த கதையை எங்க அண்ணன் உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இப்ப எனக்கு அந்த கதை சுத்தமா ஞாபகத்துக்கு வரல. பரவாயில்ல பெரியப்பா, நான் சின்னவனா இருக்கும்போது நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் ராஜாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போச்சு, ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம பசங்க இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்னு அதை நினைச்சு அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த மாதிரி நேரத்துல இன்னொரு நாட்டோட ராஜா இவர் நாட்டை ஆக்கிரமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, எப்படி என் பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. யோசனையா? அப்படின்னா என்ன? ஐடியா சகி. ரைட், ஐடியா. அப்புறம் அந்த ராஜா தன்னோட அஞ்சு பசங்களையும் கூப்பிட்டாரு, கூடவே ஒரு விறகு பண்டல வர வச்சாரு. தன்னோட அஞ்சு பசங்களுக்கும் சொன்னாரு, வாங்க வந்து ஒவ்வொரு விறக எடுத்து அதை வெட்ட முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம்? அப்புறம் என்ன, எல்லா விறகையும் வெட்டிட்டாங்க. அப்ப கதை முடிஞ்சிருச்சா? ஐயோ இல்ல சகி, அங்க மீதி இருக்கிற விறகெல்லாம் இருந்துச்சுல்ல, அதை இன்னொரு பண்டலா கட்டி வச்சாங்க. அப்புறம் ராஜா தன்னோட பசங்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா வாங்க இந்த விறகு இருக்கிற பண்டலை வெட்ட ஆரம்பிங்கன்னு சொன்னாரு. எல்லாரும் முயற்சி பண்ணாங்க, ஆனா வெட்ட முடியல. ஏன்னா விறகெல்லாம் ஒண்ணு சேர்ந்தப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுச்சு. இந்த கதை மூலமா நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்தா நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாது. நம்ம எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும் இல்லையா பெரியப்பா? கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. நரேந்திரனுக்கும் பாலுவுக்கும் சரியான போட்டி பாத்தீங்களா? எவ்வளவு கெட்டியா புடிச்சிருக்கான்னு பாருங்க. ஐயோ புடிக்கலப்பா, எதிராளிதான் அப்படியே மடக்கிடுறாங்க. போதும்பா, ரெண்டு பேரும் சூப்பரா விளையாண்டீங்க. இந்த போட்டியில யார் ஜெயிச்சாங்க? யாரும் இல்ல, இதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டே இருந்தீங்கன்னா மத்தவங்க கலந்துகிட்டு விளையாடுறதுக்கு டைமே இருக்காது. சரி மது, நீ வா, நீ போங்க. என்னன்னா ஆச்சரியமா இருக்கு, இந்த மாதம் துப்பாக்கி குண்டு மாதிரி இருக்கான். எப்ப போனா எப்ப வந்தானே தெரியலையே. எல்லாரும் ரொம்ப நல்லா கஷ்டப்படுறாங்க. அப்படிதான் அப்படிதான், போ 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 போய் அவங்களை பிடிக்க ட்ரை பண்ண. அப்படிதான், சூப்பர், புடி புடி புடி. அப்படிதான் அப்படிதான், போ போ போ. ரோட்ல போறவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு என் டீம் ஜெயிச்சிடலான்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? உன்னோட கனவு இந்த ஜென்மத்துல நனவாகாது தம்பி. இவங்க விளையாடுறத விட நம்ம ஊர் சின்ன பசங்க கூட நல்லா விளையாடுவாங்கல்லப்பா. என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். எப்படியும் ஊருக்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போறாங்க, அப்ப நம்ம யாருன்னு இவங்களே தெரிஞ்சுப்பாங்க. போட்டி ஆரம்பிக்க இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 20 நிமிஷம் இருக்குப்பா. எப்படி ஆரம்பிச்ச உடனே முடிய போகுது. வீராப்பா பேசிட்டா, ஆனா அவனால இங்க வர முடியாதுல்ல, எனக்கு நல்லா தெரியும். நீ வேணா பாரு. போடா போடா போடா, இன்னும் கொஞ்சம் உள்ள போடா. சோம்பேறி உள்ள போய் 2 மணி மேல தொடு. போ, புடிங்க புடிங்க. என்னங்க மாத்திரை போட்டுக்கணும்? இந்தாங்க போட்டுக்கங்க. அட காவேரி, கொஞ்ச நேரம் இருக்குது, மாத்திரை அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இத சாப்பிட எவ்வளவு நேரம் ஆகும்? நான் சொல்றத கேளுங்க. இவங்க எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுங்க. பாவம், விளையாடி விளையாடி களைச்சு போயிருப்பாங்க. போய் ஏதாவது ஜில்லுன்னு குடிச்சிட்டு வரட்டுமே. இந்தாங்க மாத்திரை. இந்த போட்டி என்னைக்கு முடியுதோ அன்னைக்குதான் இவங்க எல்லாருக்குமே ரெஸ்ட் கிடைக்கும். வெற்றி தோல்விகள்லாம் மேல இருக்கவும் பாத்துப்பான். ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, இவங்க அதுல எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கவிதை, சின்ன வயசுல எங்க மாஸ்டர் எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தானோ அதெல்லாம் இப்ப ஞாபகத்துக்கு வருது. கவிதை, அந்த கடவுள் கிருபையால எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே கார்த்திக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அண்ணா, நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, கொஞ்ச நேரம் எல்லாருமே நல்லா ஓய்வு எடுக்கட்டும். எப்படியும் 12 மணிக்கு போட்டி ஆரம்பிக்க போகுது. சரிப்பா சரிப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். கார்த்திக், இப்ப நீ போனோம். சரி.
கபடி 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 கார்த்திக் 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 என்ன ஆச்சு என்ன கார்த்திக் என்ன ஆச்சு என்ன சொல்ல வரனா, சிட்டியில வளர்ந்த பையன்ல எலும்பு எல்லாமே ரொம்ப வீக்கா தான் இருக்கும். ஏதாவது எலும்பு உடஞ்சு போச்சுன்னா அப்புறம் எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிடும்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் உன் பையன் எங்க பசங்க கூட போட்டி போறத நினைச்சு. ஆனா இப்ப என்ன பண்றது, அதுதான் நடக்காத காரியமாயிடுச்சே. போட்டி போறதுக்கு முன்னாடி என் தம்பி என்கிட்ட தோத்து போயிட்டான். உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு வெற்றிய என்னாலே ஏத்துக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது, பேசாம போட்டிய நிறுத்த சொல்லிடலாமா? எனக்கு என்னமோ உங்க பையன் போட்டியில விளையாடுற மாதிரி எல்லாம் தெரியல. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? உறவுகளை மதிக்கலனாலும் விளையாட்டையாவது மதிக்கணும்ல. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீரனுக்கு நம்பிக்கை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவன் நம்பிக்கை இழக்கிற மாதிரி பேசக்கூடாது. இந்த உலகத்துல வெற்றி தோல்வி மட்டும்தான் இருக்கா, மனுஷத்தன்மையே கிடையாதா? எங்க பையன் வழியில அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. நான் உன் பையனோட நன்மைக்கு தானப்பா சொன்னேன், அவன் விளையாடக்கூடாதுங்கிறதுக்காக தானே இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, கோபத்துல யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம், ஆனா கோபம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு உண்மை என்னங்கிறதே புரியும். நம்மளால அந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊர்க்காரங்களே எங்க டீம் கூட மோதுறதுக்கு பயப்படுவாங்க. இப்ப உனக்கு அந்த பயம் வந்துருச்சே தம்பி, உன் பையன் தோத்துருவான்னு. இப்ப என்ன சொல்ல வர, நிறுத்துங்க. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க, இப்ப நான் சொல்றத கேளுங்க. இந்த போட்டி நடக்கும், நிச்சயமா நடக்கும், அது இன்னைக்கே நடக்கும். கார்த்திக் இல்ல கார்த்திக். ஆமா பெரியப்பா, இந்த போட்டி நடக்கணும். உனக்கு அடிபட்டிருக்குப்பா, இத பாருப்பா. எனக்கு உன்னை விட பெருசு வேற எதுவுமே கிடையாது. எனக்கு உங்க மான மரியாதையை விட முக்கியம் வேற எதுவுமே இல்ல பெரியப்பா. இங்க பாருங்க, போட்டி ஆரம்பிக்கும் போது சந்திக்கலாம். என்னங்க, சூர்யா போய் சேர்ந்துட்டானா? போன் பண்ணானா? ஆ, போன் பண்ணா. இன்னொரு அரை மணி நேரத்துல போய் சேர்ந்துருவானா? அதுக்காக தான் இவ்வளவு காலையிலேயே எழுந்து போயிருக்கான். சூர்யா அங்க கிளம்பி போனது ரொம்ப சந்தோஷம். சூர்யாவை பார்த்தா மாப்பிள்ளைக்கும் தெம்பா இருக்கும் இல்லையா? ஆமாமா, இந்த போட்டியில நம்ம மாப்பிள்ள தான் ஜெயிக்கணும். ஆமா கண்டிப்பா, நிச்சயமா மாப்பிள்ள தான் ஜெயிப்பாரு. நம்ம எல்லாரோட பாசமும் ஆசீர்வாதமும் அவருக்கு எப்பவும் இருக்கும். ராகுல், சூர்யா கூட நீயும் போயிருக்கலாம்ப்பா. இந்த சாக்குல அந்த கிராமத்தை பார்த்த மாதிரி இருக்கும்ல. அப்பா, நானும் போகணும் தான் நினைச்சேன், என்னன்னு தெரியல, ரொம்ப வயிறு வலிச்சதுப்பா. அட சுகன்யா, நீ ராகுலுக்கு ஓமம் போட்டு கஷாயம் பண்ணி கொடுத்தியா? இல்லம்மா, இப்ப கொடுத்துடுறேன். ராகுல், நீ எதுக்காக வயிறு வலின்னு போய் சொன்ன? அது உனக்கு எப்படி தெரியும்? நான் சும்மா கெஸ் தான் பண்ணேன், ஆனா அது உண்மையாயிடுச்சு. நீ போய் தான் சொல்லிருக்கேன்னு. அது வந்து பெரியமா உன்னை போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் நானும் போகல. அது வந்து நீயும் என் கூட இருந்தா தானே ஜாலியா இருக்கும். பசங்களா, நல்லா ஆடுங்க, இன்னைக்கு உங்க திறமையை காட்டுங்க, நாம தான் ஜெயிக்கணும்.
என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? எந்த டீம் தான் ஜெயிக்க போகுது? அட என்ன இப்படி கேக்குறீங்க? நம்ம ராஜான டீம்ல பெரிய பைல்வான் இருக்காரு, அவரை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. என்ன நடக்குமோ தெரியல. சரி வா வா வாங்க பாக்க. இடம் தான் தெரியுது, ஆனா யாரையும் காணுமே. கபடி மேட்ச் இங்கதான் நடக்க போகுது. தனசேகர் ஐயா வீட்டுல இருந்து யாரையும் காணுமே. அவங்க வீட்டுல இருந்து யாருமே வரல. இந்த போட்டி நடக்குமா நடக்காதான்னு கூட தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? கார்த்திக் தம்பி கால்ல பிராக்சர் ஆயிருக்கு. போட்டி தலைவரே அந்த நிலைமையில இருக்கும் போது இவங்க எப்படி ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? எப்போ எப்படி ஆச்சு? நீ காலையில தாங்க. அப்பா சொல்லுங்கப்பா. என்னாச்சு சூர்யா, போட்டி ஆரம்பிச்சிடுச்சா இல்லையா? இல்லப்பா, இங்க வேற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பதான் இங்க ஒரு ஆள் சொன்னா கார்த்திகோட கால்ல பிராக்சரா. என்னப்பா நேரம் ஆகிட்டே இருக்கு, போட்டி ஆரம்பிக்க இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 20 நிமிஷம் இருக்குப்பா. எப்படி ஆரம்பிச்ச உடனே முடிய போகுது? வீராப்பா பேசிட்டான், ஆனா அவனால இங்க வர முடியாதுல்ல. எனக்கு நல்லா தெரியும், நீ வேணா பாரு.